ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராமத்தில் இருக்கிற எங்கள் தாத்தா பாட்டியோட சாயங்காலம் ஒரு மணி நேரத்து வேலைங்களை பார்க்கலாம். அதாவது ஒரு 4 மணிக்கு ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு அவுத்து விட்டாங்கன்னா சாயங்காலம் 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஆடு மாடு கோழி எருமைக்கு பால் பீசுறது, ஆட்டுக்குட்டிக்கு பால் ஊட்டடிக்கிறது, ஆடை கொண்டு போய் பட்டியில் அடைக்கிற வரைக்கும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நாய் பேர் ரோசி, இந்த ஒரு நாய் பேர் ஆடு எருமை எல்லாம் ஒட்டுக்காக தான் மேய்ச்சிட்டு வந்தார். எருமை உடனே தண்ணி காட்டி கட்டி பால் பீசுறாரு. பால் பீசி வச்சுட்டு தான் ஆடுக்கு பால் ஊட்டடிப்பார். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லையே எருமை பால்லேருந்து பன்னீர், பால்கோவா, சீம்பால், மோர் கிடையிறது எல்லாமே போட்டிருக்கிறேன். இப்போ நான் போட்ட எல்லா வீடியோஸுமே தாத்தா பீசி கொடுத்த எருமை பால்லேருந்து தான் போட்டிருக்கிறேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து கோழி கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, கிண்ணி கோழி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஓய்வே இல்லாமல் கத்திக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி அதோடய சவுண்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. மூணு முயல் இருந்தது, அதில் வந்து ஒரு முயல் குட்டி போட்டிருக்குது. நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டில் குட்டி பார்த்தோம் இல்லைங்களா, அது இதோட ஜோடி முயல் போட்ட குட்டி தான். அங்கே எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன். எங்கள் ஊரில் எல்லோரும் நான் எங்கள் பாட்டி மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மாவை பெற்ற தாத்தா பாட்டி. அவங்க டிவிட்டா அவா டிவிட்டா தாத்தா திறந்ததும் எவ்வளோ குடு குடுக்குடுன்னு ஒடியாரும் பாருங்கள் குட்டிங்கெல்லாம். இந்த மாதிரி ஆடுங்களை கட்டி வச்சுட்டு தான் பால் விட்டு அடிக்கணும், இல்லைனா ஆடு நிற்காது. டேய் நவர்ரா தங்க டே ஆனு ஆனு தங்க ஆனு குட்டி பால் ஆனு 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 டே ஹேய் நீ போடா நீ போடா நீ போ நீ போ நீ போ உக்கா உக்கா தங்க ஏய் சும்மா நீ உக்கார நீ உக்கார டேய்
ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் ஒரு விட்டு பால் குடிச்சிருச்சு. இன்னொரு டைம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இன்னொரு டைம் பால் ஊட்டடிச்சுட்டு குட்டிங்கெல்லாம் கொடாப்பில் கமுத்துட்டு அப்புறமா ஆடுங்கள்லாம் கொண்டு போய் பட்டியில் அடைப்பார். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு குட்டிங்கெல்லாம் பால் குடிக்கும். இதுங்களுக்கு பில் எதுவும் இல்லை, இளம் குட்டிங்கிறதுனால காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் பால் ஊட்டடிப்பார். இன்னும் பில்லுங்கள்லாம் எதுவும் சாப்பிட்டு பழகலை. ஏய் நான் வந்து இந்த அஞ்சா ஆட்டுப்பட்டி பெரிய ஆடுலாம் அடைக்கிற ஆட்டுப்பட்டி வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. இங்கே தான் பெரிய ஆடுங்கள்லாம் கொண்டு வந்து அடைப்பார் தாத்தா. இதுக்குள்ளே அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டிக்குள்ளே ஒரு குடிசை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே படுத்துக்குவார். நான் வந்துட்டு அந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன். இப்போ வந்து ரொம்ப இருட்டானதுனால எடுக்க முடியல. இன்னும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னும் இங்கே அடைச்சிட்டு போயிட்டு சிந்து மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து தண்ணி காட்டி கட்டிட்டு அவருக்கு தூங்குற வரைக்கும் நிற்காத வேலை இருக்குது. அவ்வளோதான், நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டைம் ஆயிடுச்சு, மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.